ஒன்றும் போதா நாயேனையும் உயிர் கொண்ட நின் கருணை இன்றே இன்றி போயிட்டோதா. எங்கப்பா போச்சு கசிந்து உருகமானா இவ்வளவு பதிகத்த காதல கேட்டு கூட எனக்கு கண்ணீர் வரலன்னா நான் என்ன ஜென்மமா இருப்பேன். இந்த பதிகத்தை கேட்டு எனக்கு கண்ணீர் வரல, மெய்யெரும்பல விதிர் விதிர்க்கல விரையா கணக்கு என் கைதான் தலை வைக்கல கண்ணீர் ததும்புல வெதும்புல ஒண்ணுமே பண்ணல. நான் என்னத்த செஞ்சுக்கேன். ஒன்றும் போதா நாயேனை உயிர் கொண்ட நின் கருணை இன்றே இன்றி பொய்த்தோதா. ஏழை பங்கா எங்கோவி குன்றே அணைய குற்றங்களை எல்லாம் குணம் என்றே நீ கொண்டாய். ஆகையினாலதான் தப்பு பண்றவனங்கள்லாம் சேர்த்து வச்சுக்கிறேன் இந்த சிவனுடைய. எதனா ஒரு தப்பு பண்ணும் ஆனா அதெல்லாம் மன்னிச்சு அரவணைக்கு. குழந்தை என்ன பண்ணணும், தாயினுடைய மார்பிளை எட்டி எட்டி உதைக்கணும். அதுக்கு தண்டை போட்டு பார்ப்பாங்க அவங்க, தண்டை கொலுசு அப்படின்னு. உதைக்கிற காலுக்கும் ஒத்தாசை பண்றா போல அந்த சிவம். நாம என்ன பண்ணாலும் நம்மளை தூசிக்கிறது. அதனாலதான் அதை கடையவன் சொன்னாங்க. அமுதை உண்ண கடையவனாகி நம்மள மாதிரி விஷத்தெல்லாம் சாப்பிட்டு வச்சுக்கிறது தொண்டையை முடிச்சு வச்சு. சிவ சிவ எந்த ஒரு வஸ்துவின் தொண்டையில நிப்பாட்டுற சக்தி யாருக்குமே கிடையாது. நீ சாதமாகட்டும் தண்ணீர் ஆகட்டும் நடு தொண்டையில நிறுத்த முடியாது. யாரால எது முடியல அதெல்லாம் அது பண்ணும். ஒருத்தர் கேட்டார் என்ன, சாமிக்கு தண்ணி வைக்கிறதுக்கு இடமே இல்லையா, ஏன் ஜடா முடியல வச்சாரு? நீ எத்தனை அதுக்கு பில்டிங் கட்டினாலும் அதுக்கு மேலதான் தண்ணி தொட்டி கட்டணும், அப்பதான் அது எல்லாத்துக்கும் சப்ளை ஆகும். இது வியாக்கியானம் கேட்கிற. ஆக அது அமுதுண்ண கடையவனாகி இது போன்ற நஞ்சுக்கலையெல்லாம் உண்டு நெஞ்சத்தில் அடக்கி வச்சிருச்சு. உருக்குது பனி கொண்டுது அது என்னென்னமோ படுத்துது. அப்படி படுத்தக்கூடிய அந்த சிவத்தாண்ட கொஞ்சமாயிரும் நாமெல்லாம் குழைவமே. தர்பாரி காரணம் என்ன ராக இது? ஆமா கொஞ்சம் கம்பீரமா அது ராகத்திலே வரும். குழைத்தால் பண்ணை கொடுவினை நோய் காவாய் உடையாய் கொடுவினையே உள்ளான் பிழைத்தால் பொறுக்க வேண்டாவோ இதை சேர்ந்தடையாய் முறையோ என்று Thank you.
இந்த பதிகத்தை பாடிட்டு ஒருத்தர் வேண்டாங்க என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கும். வேண்டத்தக்கது அறிவோது மணிவாசக பெருமான சிவபெருமா வந்து ஒரு வரங்கேலுன்னு சொன்னா போல எழுதின பாட்டு இருக்கு. வேண்டத்தக்கதை அறிவோய் அவ்வண்ணமாக அடியேன் வேண்டினால் முழுதும் தருவோய். முழுதும் நான் வேண்ட பயப்படுறேன் உங்கள்கிட்ட வேண்ட. காரணம் என்னன்னு கேட்டா ஆதியில ரெண்டு பேர் வேண்ட, நான் வேண்ட அடிய பார்க்கணும் முடிய பார்க்கணும்ட்டு. வேண்டும் அயன் மாலுக்கு நீ அரியதாகி விட்டார் ஆகையினால உன்னாண்ட வரம் கேட்கிறேன் பயமா இருக்கு. காரணம் சொல்றாரு, வேண்டும் அயன் மாலுக்கு வேண்டி என்னை பணி கொண்டார். நானா மிகப்பெரிய சிவனடியாராகினோம் இந்த தினத்தில குற்றாலத்துல வந்து திருவாசகம் பாடணும் நான் ஆரம்பத்திலிருந்து கேட்டேன் இல்லையே. வேண்டி என்னை பணி கொண்டார், நான் வேண்டி நீ யாரு அருள் செய்யல. நான் கேட்கறதெல்லாம் கொடுத்துறியா கொடுக்க மாட்டேன். நல்லதை பார்த்து கெட்டதை பார்த்து ஆராய்ந்து நீ தான் செய்ய வேண்டி நீ யாரு அருள் செய்யல. அப்படின்னா ஒண்ணு யானும் அதுவே வேண்டிய நீ கொடுக்கறதுதான் வேண்ட போறான். இதுக்கு எதுக்கு எனக்கு கேள்வி கேட்டே ஆகணும். சரி, வேண்டும் பரிசு ஒன்று உண்டு அதுவும் உந்தன் இருக்கும். இத சொல்லிட்டு தான் வேண்ட வரம் கேட்கலாம், கேட்கவே கூடாது. இறைவனிடத்துல பிரதிபலன் பாராத அன்பு, அதனாலதான் ஆறு நாள்ல போய் சேர்ந்தாரு கண்ணப்பன. ஆரே கண்ணப்பன் ஒப்பதொரு அன்பு இன்மை கண்ட பின்னாலும் என்னை என் அப்பன் ஐக்கொண்டார். என் அப்பன் என்னை ஆகினால எப்படி இருந்தாலும் ஏத்துக்காது. இந்த பாடலை பாடும் பொழுது இதோட சாமி கிட்ட அப்ளிகேஷன் போடணும்னு பாக்காது. அவர் வந்து கல்யாணம் பண்ணி வைக்க பொண்ணு புரோக்கர் கிடையாது, பைனான்ஸ் மினிஸ்டர் கிடையாது, நிலத்தரகர் கிடையாது, டாக்டர் கிடையாது. நமக்கெல்லாம் எல்லாத்துக்கும் மேலான ஒண்ணு பேரானந்தத்தை கொடுக்கக்கூடிய வல்ல, அதை ஓய்வில்லாத கொடுக்கிறது ஓய்வில்லாதன. அதனால பதிகத்தை நல்ல நிதானமா கவனிச்சு அந்த வார்த்தைகள்லாம் பாருங்க. Thank you.